நடந்தே சென்ற பிஞ்சு கால்கள், ஸ்கூலுக்கு இலவச வேன் வசதி, இறந்த பின்பும் உதவும் இளைஞர், செத்து கொடுத்தார் சிற்றரசு, நிகழ வைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது திருவள்ளுவர் மன்றம் ஊராட்சி. இப்பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 67 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் பெரும்பாலும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மாணவர்களே அதிகம் படித்து வருகின்றனர். ஆனால் சில ஆண்டுகளாகவே தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே வந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, அதிகப்படியான மாணவர்கள் 2 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவிலிருந்து பள்ளிக்கு நடந்தே வருவதுதான். இதனாலேயே பெரும்பாலான மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை போக்குவரத்து வசதி கொண்ட தனியார் பள்ளியில் படிக்க வைத்து வந்துள்ளனர். இதையறிந்த அப்பகுதி இளைஞர் மன்றத்தின் உறுப்பினர் சிற்றரசு, அரசு பள்ளியின் மாணவர்களின் இன்னல்களை போக்கும் வகையில் வேன் வசதி செய்து கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் வகையிலும் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்கள், பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து கணினி, கூடுதல் ஆசிரியைகள், கூடுதல் ஆசிரியர்கள் என பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு வேன் வசதி ஏற்படுத்தி கொடுத்த சிற்றரசு எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதனால் மீண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் நடந்து சென்று படித்து வந்துள்ளனர். இதையறிந்த இளைஞர் மன்றத்தின் மற்ற நிர்வாகிகள் மீண்டும் அரசு பள்ளிக்கு வேன் வசதியை தொடங்க நினைத்துள்ளனர். தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்த இளைஞர்கள் கடந்த பிப்ரவரி 16 மீண்டும் வேன் வசதியை மறைந்த சிற்றரசு நினைவாக தொடங்கி வைத்தனர். அன்றைய தினமே புதுப்பிக்கப்பட்ட சிற்றரசு வாங்கி தந்த வேன் மாலையில் அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்று அவரவர் வீடுகளில் இறக்கிவிட்டது. முன்னதாக பள்ளி வேன் தொடங்கும் நிகழ்ச்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் துரைபாண்டியன் தலைமையில் இளைஞர் மன்றத்தினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கான பள்ளி வேனை பேரூராட்சி தலைவர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். அதில் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் ஏறி சென்றனர். இந்த பள்ளி வேனை ஓட்டும் பொறுப்பை இளைஞர் மன்றத்தின் ஓட்டுநர்களே ஏற்றுக்கொண்டனர். மேலும் பள்ளி வேனின் பெட்ரோல் செலவையும் மன்றத்தினரே ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து பேசிய திருவள்ளுவர் மன்றம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர், நம் அரசு பள்ளியின் பல அடிப்படை வசதிகளை இளைஞர் மன்றத்தின் நிர்வாகிகள் செய்து கொடுத்துள்ளனர். தற்போது பள்ளி மாணவர்கள் சென்று வர வேன் வசதி தேவைப்பட்டது. அதையறிந்த இளைஞர்கள் மறைந்த சிற்றரசு நினைவாக மீண்டும் வேன் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பல இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகின்றனர் என இளைஞர் மன்றத்தினருக்கு நன்றி தெரிவித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள், அரசு பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளியின் தேவையறிந்து உதவிகளை செய்து வருகிறோம். எங்கள் நண்பன் சிற்றரசு அரசு பள்ளிக்கு வேன் வாங்கி மாணவர்களுக்கு சேவை செய்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிற்றரசு விபத்தில் மறைந்தார். அதனால் வேன் சில வருடங்களாக அவரது வீட்டிலேயே பழுதாகி நின்றது. இதையடுத்துதான் இளைஞர்கள் மன்ற நண்பர்கள் சிற்றரசின் குடும்பத்தினரின் அனுமதியுடன் வேனை பழுது நீக்கி சிற்றரசு நினைவாக மீண்டும் இயக்க தொடங்கியுள்ளோம். சிற்றரசு எப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார். இளைஞர்கள் மன்றத்தினரே ஓட்டுநர்களாக உள்ளனர். நாங்களே பெட்ரோல் செலவுகளையும் செய்து வருகிறோம். தொடர்ச்சியாக வேன் அரசு பள்ளிக்கு இயக்கப்படுகிறது. கூடுதல் மாணவர்கள் சேர்க்கை இருக்கும் என நம்புகிறோம் என்றனர் என நெகிழ்ச்சியாக பேசினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே இளைஞர் மன்றத்தின் இளைஞர்கள் தொடர்ந்து அரசு பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருவது பலருக்கு முன் உதாரணமாகவும் பாராட்டையும் பெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.